முட்டையை வச்சு இன்னைக்கு எட்டு விதமான டிஷ் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் எடுத்து வச்சிருக்கணும் பார்த்தரலாம். அதுக்கு நம்ம என்னென்னலாம் எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்களா, முட்டை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி இலை, பெப்பர் பொடி, சால்ட்டு, ஆனியன், இதெல்லாம் தான் வச்சு இன்னைக்கு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முட்டையில் ஏதாவது வெரைட்டி செய்யணும் அப்படின்னாவே நம்ம பெப்பர் பொடி சேர்த்து தான் செய்வோம். இந்த பெப்பர் பொடியை நாமளே எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு பெப்பர் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க, உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது, ஜீரண கோளாறுக்கு ரொம்ப நல்லது. பொட்டுக்கடலை வந்து 1/2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். வந்து காரத்தன்மை அதிகமாக இருக்கும், அதுக்காக கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா காரம் வந்து கம்மியாக இருக்கும், குழந்தைங்களும் வந்து சாப்பிடுவாங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பெப்பர் வந்து கடையில் வாங்க வேணாம், இந்த மாதிரி அரைச்சி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து நல்லா நைஸாக அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க பெப்பர் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சைடாக இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஆனியன் வந்து கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போதான் வந்து நல்லா பொடி பொடியாக இருக்கும், ஆம்லேட்டுக்கு நல்லா இருக்கும். பச்சை மிளகாயை நம்ம நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா காரமாக சாப்பிட்றவங்களுக்கு இப்படி ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிங்களா நல்லா இருக்கும். ஒரு ஃப்ளேவருக்காக நான் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா பொடியாக கட் பண்ணி லைட்டாக போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும். ஹோட்டலில் கருவேப்பிலை போட மாட்டாங்க, நாம் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஆம்லேட் போட ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவு பொடியை வெட்டின ஆனியன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு முட்டையை வந்து உடச்சி விட்டுக்கலாம். இப்போ இந்த முட்டையை வந்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா நொற வர அளவுக்கு கலக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் ஆம்லேட் வந்து நல்லா பஃப்ஃபியாக வரும். பாருங்கள் இந்த அளவுக்கு கலக்கி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தவா மேலே ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடிச்சு வச்சிருந்த முட்டையை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். இப்படி நல்லா கமுத்தி விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா ரவுண்ட் ஷேப்பாக வரும். இது ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு தேவையான அளவு பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததும் ஆம்லேட் வந்து திருப்பி விட்டுக்கலாம். ஆம்லேட் வந்து எப்பயுமே போடும்போது மேலே வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. சைடில் சேர்க்கறத விட மேலே சேர்த்திங்களா தான் உப்புலாம் வரும். அடுத்து ஃபுல் ஃபாயில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். முட்டையை வந்து உடச்சி விட்டுக்கோங்க. உடச்சி விட்டுட்டு இந்த கருவை வந்து இந்த மாதிரி நல்லா உடச்சி பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். வந்து நல்லா பரவலாக போட்டுக்கோங்க. ஒரே இடத்துல போட்டிங்களா உப்பு வந்து கறிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபுல் ஃபாயில் வந்து திருப்பி விட்டுக்கோங்க. ஃபுல் ஃபாயில் மேலேயும் இந்த மாதிரி ஆயில் மேலே சேர்த்திங்கன்னா தான் இந்த மாதிரி உப்பெல்லாம் வரும். இப்போ வந்து ஃபுல் ஃபாயிலும் நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ தாங்க அருமையான ஃபுல் ஃபாயில் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு மெத்தட்லேயும் ஃபுல் ஃபாயில் போடலாம், அதுவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முட்டையை வந்து இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. இதில் 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம், 1 பிஞ்ச் பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா அடிச்சு விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த முட்டை வந்து அடிச்சு விட்டு போடும்போது கரு வந்து வெள்ளை கருவும் மஞ்சள் கருவும் ஒன்றா சேர்ந்துடும். ஏன்னா நல்லா வேகாமல் இருந்தால் ஒரு சிலருக்கு பிடிக்காது ஃபுல் ஃபாயிலு, அதனால் இந்த மாதிரி கலந்து போட்டிங்களா நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம அடித்து வச்சுருந்த முட்டையை ஊற்றிடலாம். இப்போ மேலே வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சமாக மல்லி இலை வச்சிடலாம். பார்க்க நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து திருப்பி விட்டுக்கலாம். ஸ்டைலான பிளைன் ஆம்லேட் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இதை தாங்க பிளைன் ஆம்லேட்டும் சொல்லுவாங்க, இதை ஒரு விதமான ஃபுல் ஃபாயிலுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஆஃப் ஃபாயில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து முட்டை இந்த மாதிரி லேசாக தட்டி உடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த முட்டை வந்து இந்த மாதிரி உடச்சி மொல்லமாக ஊற்றிக்கோங்க. ஒரு சிட்டிகை பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 1 சிட்டிகை எடுத்து நல்லா லேசாக இப்படி வந்து பரப்பி விட்டுக்கோங்க. ஆயில் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக. இப்போ வந்து ஆஃப் ஆயிலை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ஆஃப் ஆயில் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பொரியல் செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். 2 ஆனியனை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். இப்போ ஆனியனை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுக்கோங்க. 4 முட்டையை வந்து ஒரு பவுலில் உடச்சி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பாருங்கள் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதனால் சிம்மில் வச்சுருங்க. இந்த மாதிரி முட்டை கருவை வந்து உடச்சி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும்.
இப்போ பாருங்கள் முட்டை வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. பாருங்க நல்லா பாதியளவு வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து என்னென்ன பொருள் சேர்க்கணும்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் பெப்பர் பொடி, ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக கறி மசாலா, தேவையான அளவு நைஸ் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, அருமையான முட்டை பொரியல் ரெடியாயிருச்சு. எடுத்துடலாம். முட்டை பொரியலுக்கு லைட்டாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, அருமையான முட்டை பொரியல் ரெடியாயிருச்சு. வாங்க இப்போ வந்து கலக்கி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து குருமா வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு குருமா எடுத்திருக்கேன். இது சின்ன கப்பு தான், ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அளவுக்கு வரும். இப்போ இந்த குருமாவை ஒரு டம்ளரில் சேர்த்துடலாம். இப்போ ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். சால்ட்டு வந்து தேவையில்லை, ஏன்னா நமக்கு வந்து குழம்புலேயே சால்ட் இருக்கும். அதனால் வந்து சால்ட்டு தேவையில்லை. இந்த முட்டையை வந்து நல்லா அடிச்சு விட்டுக்கோங்க. கலக்கிக்கு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ கலந்து வச்சுருந்த முட்டை கலக்கியே சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா பாதி அளவு வந்து கலக்கி வெந்ததும் உடனே நம்ம வந்து இப்படி நல்லா திருப்பி விட்டுக்கலாம். கலக்கி பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். குழம்பு கலக்கி வந்து ரெடி ஆயிருச்சு. இதையும் நம்ம எடுத்துட்டோம். இது வந்து ஒவ்வொருத்தரும் அரைவேக்காடாக சாப்பிடுவாங்க. அவங்க வந்து பாதி அளவு வெந்ததும் திருப்பி விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா வேக வச்சிருக்கு. இப்போ ஆனியன் கலக்கி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஆனியன் கலக்கிக்கு கொஞ்சமாக குழம்பு சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண ஆனியன் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு முட்டையை வந்து உடச்சி விட்டுக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து ஆனியன் கலக்கி பிடிக்கும். கலக்கி போடுற மாதிரியே தான் கொஞ்சமாக ஆனியன் சேர்த்துக்கிட்டா ஆனியன் கலக்கி. நம்ம கலந்து வச்சுருந்தா ஆனியன் கலக்கியே சேர்த்துடலாம். லேசாக ஆயில் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம அரைவேக்காடாக எடுக்க போகிறோம். இதை வந்து நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ ஆனியன் கலக்கி வந்து நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ வந்து பிளைன் கலக்கி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பிளைன் கலக்கிக்கு ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடிச்சு வச்சுருந்தா பிளைன் கலக்கியே ஊற்றிடலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ பிளைன் கலக்கி ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இன்னைக்கு முட்டையை வச்சு சிம்பிளாக 8 வெரைட்டி செஞ்சுருக்கோம். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.